நைட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி தான் இருக்கும் கோபாலம்புரம் ஊர்ல யாருமே முழிச்சு இருக்கல ஆனா அதே ஊர்ல இருக்கிற மரத்தடியில் உக்காந்துக்கிட்டு இருக்கிற கீர்த்தி பாலு அப்படிங்கிற ரெண்டு பசங்க மட்டும் தூங்காம அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம எவ்வளோ சாரிங்க இல்ல நம்மள சமாதானப்படுத்த ஆதரிக்க அப்பா அம்மா இல்ல நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு கூட இல்ல அப்பா அம்மா இல்லாம நம்ம எப்படிடா இருப்போம் தம்பி காலத்தோட கட்டாயம் அது கடன் தொல்லையே நம்ம அப்பா அம்மா மேல போட்டு அவங்களையே அவங்க தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி பண்ணி அப்பா அம்மாவை நம்ம கிட்ட இருந்து தூரம் கூட்டிட்டு போனது சாமி அவரை தான் நம்ம எப்பவும் குத்த சொல்லணும் ஆ நீ என்னை விட முன்னாடி பிறந்தவாக்கா உனக்கு தான் அப்பா அம்மாவோட பாசம்னா என்னன்னு தெரியும் அதனால நீ என்ன சொன்னாலும் அது கண்டிப்பாக சரியாதான்கா இருக்கும் சரி விடுற தம்பி இந்த வலி ஒன்றும் நமக்கு புதுசுல எப்போவுமே இருட்டு வர மாதிரி அப்பா அம்மா இல்லைங்கிற கவலையும் நமக்குன்னு ஒரு வீடு இல்லைங்கிற கவலையும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பத்தி யோசிக்காம பேசாம தூங்கு நாளைக்கு நம்ம வேலை தேடி போகணும் இல்லையா படுடா தம்பின்னு சொல்லி நீயும் படுத்துடுவேன் நானும் தூங்கிடுவேன் நீ தூங்குவியான்னு கூட தெரியல காலையில எழுந்துச்சு பார்க்கும்போது நீ அந்த மீன் வீட்டு பக்கத்துல போய் படுத்துருப்ப மீன் வீடு அப்படின்னு சொன்ன உடனே கீர்த்தி ஒரு நிமிஷம் அலறியே போயிட்டா ஒரு விஷயம் நம்ம தம்பிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சோம் அப்படின்னு அவன் ரொம்ப பயந்தா ஐயோ என்ன தம்பிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல தெரியுதே எப்படியாவது அவன் அந்த மீன் வீட பத்தி மறந்து போயிடணும் அந்த மாதிரி செஞ்சிடணும் இல்லனா நாளைக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லனா உண்மையே சொல்ல வேண்டியிருக்கும் அப்புறம் சண்டை ஆரம்பமாயிடும் மறுபடியும் அந்த மீன் வீடு கதை முதல்லக்கே போயிடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தம்பியை பார்த்து அவ இப்படி கேட்டா டே தம்பி உனக்கு ஒண்ணு சொல்ல மறந்து போயிட்டேன்டா எனக்கு இப்பல்லாம் தூக்கத்துல நடக்கற வியாதி வந்திருக்குன்னு ஊர்ல நிறைய பேர் நான் நடந்து போறத பார்த்து சொன்னாங்க நான் அதை முதல்ல நம்பல அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தப்போ அவரும் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னாரு அது சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லல ஆனா அது தானாவே சரியாயிடும் இத பத்தி எதுவும் பயப்பட தேவையில்லைன்னு டாக்டர் சொன்னாருடா அப்படின்னு சொன்னா அப்படியாக்கா நீ என்னை விட பெரியவ நீ சொன்னா அது சரியாதாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்கா தம்பி ரெண்டு பேருமே அங்கேயே படுத்தாங்க ஆனா பாலு மட்டும் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான் அக்கா இன்னைக்கு அந்த மீன் வீட்டுக்கு ஏன் போறான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நம்ம தூங்காம தான் இருக்கணும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூங்காம அப்படியே தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தா பாலு இந்த பக்கம் கீர்த்தியும் தூங்காம தம்பி எப்ப தூங்குவான் அப்படின்னு ரொம்ப நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா சரியா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கீர்த்தி தூங்காம எழுந்துச்சத பாலு கவனிச்சான் கீர்த்தி மெதுவா எழுந்துச்சு அந்த பக்கம் இந்த பக்கம்னு வழிய பார்த்தா அதுக்கப்புறம் யாருக்கும் சத்தம் கேட்காத மாதிரி மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நேரா அந்த மீன் வீட்டுக்கு போய் அந்த மீன் வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ பாலுவும் அக்காவுக்கு தெரியாம பின்னாடி வந்தான் தன்னுடைய அக்கா அந்த மீன் கீர்த்தி அந்த வீட்டை பார்த்த உடனே அவளுக்கு அப்பா அம்மா கூட விளையாடினது அம்மா அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது அதே வீட்டு வாசல்ல அப்பா யானை அம்மா யானை அப்படின்னு அவளை கூட்டிட்டு போனது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து கீர்த்தி பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா அதை கவனிச்சான் பாலு அக்கா அழற அப்படிங்கறது புரிஞ்சது பாலுவுக்கு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவ தோல் மேல கைய வச்சான் உடனே கீர்த்திக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள தேடிக்கிட்டே நம்ம தம்பி பாலு வந்திருக்கானு உடனே அவ கண்ணிலிருந்த தண்ணிய தொடச்சா ஏன்கா இந்த மீன் வீடை பார்த்து உனக்குள்ள நீயே இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என் கிட்ட சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு மேலடா அப்ப நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது இப்ப இந்த வீட்டில் இருக்கிறது உன்னுடைய ஃப்ரெண்டு சரியில்லை நான் உன்கிட்ட ஏதாவது சொல்ல போய் நீ அத சிரிக்கிட்ட சொல்ல போனா அப்புறம் இந்த வீடு நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்னக்கா சொல்றே நீ அப்படின்னா இந்த மீன் வீடு நம்மளுடையதா ஆமாண்டா இந்த மீன் வீடு நமக்கு சொந்தமானது நம்ம அப்பா அம்மா ஓடுது நம்மள நம்ம அப்பா அம்மா பெற்றதோ இங்கதான் வளர்த்ததும் இங்கதான் ஆனா வறட்சி காரணத்தினால அப்பா கடன் நம்மள எல்லாத்துலயும் வந்து காப்பாத்தோம் அப்படின்னு நம்புனாரு அதனால அந்த கடனை வாங்கி அந்த கடனாலேயே கடைசியில நம்ம அப்பா அம்மாவையும் நாம இழந்தோம் இந்த வீட்டையும் இழந்துட்டோம் இப்போ இந்த மீன் வீடு நமக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு கீர்த்தி தம்பி பாலுக்கிட்ட நடந்த எல்லா கதையுமே சொல்லிட்டா அது கேட்டு தம்பி பாலு பயங்கரமா அழ ஆரம்பிச்சான் அப்படின்னா இந்த மீன் வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்காதாக்கா இது கிடைக்க வாய்ப்பே இல்லையாக்கா கிடைக்குண்ணா தம்பி இது நமக்கு சொந்தமாக போகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கீர்த்தி அதுக்கப்புறம் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அங்கேயே வீட்டு பக்கத்திலே தரையில படுத்து தோங்கினாங்க விடிய காலையில யாருமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அங்க எழுந்திரிச்சு வந்து எப்பவும் போலவே மரத்துக்கடையில படுத்து தூங்குனாங்க எப்பவும் போலவே அன்னைக்கு காலையிலேயும் விடிஞ்சது அன்னைக்கு பஞ்ச பௌர்ணமி நாள் அதாவது ஆகாயத்துல நைட்ல அஞ்சு நிலாக்கள் தோன்றி உடனே மறைஞ்சு போயிடும் அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஆத்துல ஒரு மந்திர மீன் வரும் அந்த மந்திர நீர் வரும்போது அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அங்க என்ன கேட்டாலும் அது கொடுக்கும் அதுக்கப்புறமா அது மறைஞ்சு போயிடும் இந்த விஷயம் அந்த ஊர்லயே கீர்த்திய தவிர நேரம் பஞ்ச பௌர்ணமியும் வந்துருச்சு கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே அந்த ஆத்தங்கரை போய் நின்று இருந்தாங்க ஆகாயத்துல அஞ்சு நிலக்கல் தோன்றி ஒரு நிமிஷம் ஜொலிச்சு அது மறைஞ்சு போயிடுச்சு உடனே அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு மீன் வெளியே வந்துச்சு கீர்த்தி பாலு நின்னுக்கிட்டு இருக்கிறத அது பாத்துச்சு உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ எடுத்துட்டு போங்க அப்படின்னு அதோட வாய திறந்துச்சு பசங்களும் சரி அப்படின்னு படிக்கட்டு மூலமா அதோட வாய்க்குள்ள போனாங்க அப்போ அதோட உடம்புக்குள்ள நிறைய தங்கம் இருந்துச்சு அதுல அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மந்திர மீன் மறைஞ்சு போயிடுச்சு அன்னைக்கு நைட்டு பசங்க ரெண்டு பேரும் அந்த தங்கத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அன்னைக்கு முழுக்க தூங்கவே இல்லை அதுக்கு அவங்க காவலை காத்துக்கிட்டே இருந்தாங்க

தாய அவங்க கிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போயிட்டான் வேற வழி இல்லாம சுஜாதா அப்படிங்கற ரெண்டாதாரமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் சுஜாதாவுக்கு பசங்களை பாத்துக்கிறத விட அங்க இருக்கிற அந்த சொத்து மேலதான் ஆசை அதிகமா இருந்துச்சு சொத்தெல்லாம் எல்லாம் இப்போ இந்த பசங்க பேர்ல தான் இருக்குன்னு அவ தெரிஞ்சுகிட்டாலும் அன்னையில இருந்து பசங்களுக்கு கொடுமைய பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு நாள் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கீர்த்தி பாலோ ரெண்டு பேருமே சுஜாதா கிட்ட வந்து பசிக்குதுமா சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா ரெண்டு பேருக்கும் ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டப்ப பாலவும் ஆமாமா ரொம்ப பசிக்குது எனக்கும் அக்காவுக்கும் கொஞ்சம் சாப்பாடு போடுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ சுஜாதா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பசங்களா உங்க ரெண்டு பேரு பேர்ல இருக்குற அந்த சொத்தை என் பேர்ல எழுதிக்கணும்னு கொடுக்குறீங்களா அதுக்கு கீர்த்தி அம்மா இந்த சொத்து பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க அப்பா தான் பேசிக்கணும் நீங்க எங்களுக்கு அம்மாவே இருக்கிறதுக்காக வந்தீங்களா இல்ல இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசா ஆகலான்னு வந்தீங்களா உங்களுக்கு அம்மாவா இருந்தா எனக்கு என்ன லாபம் எனக்கு இந்த சொத்து தான் வேணும் இதை தான் உங்க பண்ணிக்கிட்டேன் இல்ல நான் யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்கு கீர்த்தி இங்க பாருங்க அப்படி ஏதாவது இருந்தா நீங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எங்க ரெண்டு பேருக்கும் பசிக்குது கொஞ்சம் தயவு செஞ்சு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக கீர்த்தி பாலோ தரையில உக்காந்துக்கிட்டாங்க ஆனா சுஜாதா எந்த பதில சொல்லாம அங்கிருந்து வீட்டுக்குள்ள போய் கெட்டு போயிருக்கிற சாப்பாட்டையும் அதே மாதிரி ரொம்பவே கெட்டு போயிருக்கிற ஊர்காயையும் கொண்டு வந்து அதை சாப்பிட சொல்லி அவங்க முன்னாடி வச்சா அதை பார்த்ததுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டுமே கெட்டு போயிருக்குன்னு ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிட்டு அம்மா இது ரொம்பவே கெட்டு போயிருக்கு இது நாங்க எப்படி சாப்பிடுறது அப்போ பாலுவோ ஊர்கா கூட கொஞ்சமும் நல்லம்மா அப்படின்னு சொன்னப்போ இப்போதைக்கு வீட்ல இதுதான் இருக்கு சாப்டா சாப்பிடுங்க அப்படிலாம் நான் பட்னியாவை கிடந்து சாவுங்க அப்படின்னு சொன்னா சுஜாதா அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறோம் ரொம்ப பசிக்குதுமா தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சமா சாப்பாடு சாப்பாடாச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டா கீர்த்தி அப்படியா நீங்க சின்ன பசங்களா இருந்தாலும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த சொத்து பத்திரத்துல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ கீர்த்தி பாலுக்கு என்ன பண்றதுன்னே புரியல கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சுஜாதா ரொம்ப கோவமா அவங்க ரெண்டு பேரோட முடிய பிடிச்சிக்கிட்டு தர தரான்னு அங்க அங்கிருந்து ஒரு ரூமுக்குள்ள போய் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம அங்கேயே அடைச்சி வச்சுட்டா அப்போ பாலு அக்கா நமக்கு எதுக்காக அக்கா இந்த கொடுமையெல்லாம் நான் சொத்தை வந்து அவங்க பேர்ல எழுதி கொடுத்துட போறேன் எனக்கு சாப்பாடுதான் வேணும் நான் பசி தங்கிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்னா பாலு பைத்திய மாதிரி பேசாத உன் பாட்டுக்கு நீ சொத்தை எழுதி கொடுத்துட்டானா அப்புறம் அவங்க நம்மளுக்கு கொண்டு போட்டுடுவாங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுடா ஏன்னா ஏற்கனவே அப்பா கிட்டதுக்கு பிள்ளைங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டூருக்கு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க அப்பாவும் அது உண்மை நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாருடா அக்கா தான் தெரியல என்னால் பசியை தாங்கிக்க முடியாதுன்னு எனக்கு சோறு தான் முக்கியம் நான் இப்போவே சித்திக்கிட்ட போய் சொத்தெல்லாம் உங்க உங்கள் பேருக்கு எழுதி கொடுத்துடுறேன் தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு அந்த சொத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவேன் நீ வரலனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நான் சொத்தை அவங்க பேரில் எழுதி தான் போகிறேன் இல்லடா தம்பி அந்த மாதிரி சொத்தை எழுதி கொடுக்க கண்டிப்பா நான் ஒன்னு விடவே மாட்டேன்டா அப்படின்னு கீர்த்தி அவன்கிட்ட வாக்குவாதத்துக்கு இறங்கினா அப்போ பாலு தலைமேல கைய வெச்சுக்கிட்டு மெதுவா அக்காவ பக்கத்துல வா அப்படின்னு கூப்டு காதுல ஒரு ரகசியத்தை சொன்னான் அவனுடைய அந்த பிளான் கீர்த்திக்கும் சரி அப்படின்னு படிச்சு உடனே அவளும் சரின்னு சொன்னா டேய் தம்பி யோசனை நல்லாதான் இருக்கு சரி எதுக்கு வெயிட் பண்ற ஆரம்பிச்சுடு அப்படின்னு சொன்னதுமே பாலு ரொம்ப சத்தம் போட்டு கத்தி சுஜாதாவை கூப்பிட்டான் அப்போ அவகிட்ட நான் உங்க பேர்லையே என்னுடைய சொத்தை எல்லாத்தையும் எழுதி கொடுக்கற அப்படின்னு சொன்னான் அப்போ சுஜாதா கீர்த்திக்கிட்ட என்ன கீர்த்தி தம்பி எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அப்போ உன்னோட கதை என்ன நான் உங்களுக்கு சொத்தை எல்லாம் எழுதி கொடுக்கணுன்னா முதல்ல எங்க ரெண்டு பேருக்குமே வயிறு நிறைய நல்ல சாப்பாடு போடுங்க அப்ப வேணும் நான் உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் அது கேட்டு சுஜாதா ஹட பசங்களா ரெண்டு பேரும் சைன் போடுறேன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க உங்களுக்கு கமகமான மணக்கிற மாதிரி சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லி சுஜாதா அங்கிருந்து சமையல் அறைக்குள்ள போயிட்டா நம்ம போட்ட பிளான் நல்லபடியா ஒர்க் ஆகுது அப்படின்னு கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க அப்படியே அவங்க சிச்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல சமையல் அறத்தி முடிச்சுட்டு விதவிதமான சாப்பாடை சமைச்சு எடுத்துட்டு வந்தா சுஜாதா அதை பார்த்து பாலு அப்புறம் கீர்த்தி சந்தோஷமா வேக வேகமா அந்த சாப்பாட்டை எல்லாத்தையுமே வயர் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சுஜாதா ஒரு சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்து இதுல சைன் போடுங்க அப்படின்னு அந்த பசங்க கிட்ட அவத நீட்டினா பாலோ கீர்த்தி உங்க விருப்பப்படிதான் எல்லா சுத்தியும் ஏன் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதுமே கீர்த்தி அந்த பத்திரத்தை வாங்கி அப்படியே துண்டு துண்டா கிழிச்சு போட்டுட்டான் அத பார்த்ததுமே சுஜாதாவுக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சுது அவங்க ரெண்டு பேரை அவ பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பித்தான் அப்படி அடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரோட முடிய பிடிச்சிக்கிட்டு தர தரான்னு வெளியே எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பு பக்கத்தில் அவங்கள கூட்டிட்டு போனான் அடுப்பு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி தகத்தகானு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு ரொம்பவே சூடாக இருந்துச்சு உடனே கீர்த்தியை தூக்கி சுஜாதா அந்த தண்ணிக்குள்ள போட்டுட்டான் சூடு தாங்க முடியாம கீர்த்தி கத்திக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல இன்னொரு அடுப்புல அதே மாதிரி சுடுதண்ணிய போட்டுட்டு பாலுவையும் அந்த பாத்திரத்துக்குள்ள இறக்கிட்டா பாலு கீர்த்தி ரெண்டு பேருமே அந்த சூடு தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும்போது மனசாட்சியே இல்லாம அவங்க கத்துறதை பார்த்து கலகலான்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா சுஜாதா